வணக்கங்க. இப்போ ராசியோக பயிற்சியில் வந்து மெயினாக முக்கியமானது இந்த தொண்டையும் உள்ள பாருங்க. இது வந்து ஹார்டு பேலட்டு சாஃப்ட் பேலட்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்டு பேலட்டுன்றது நவராது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே அப்படியே கையை தலையை உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டாக இந்த மடியிற இடத்துக்கு பின்னாடி சாஃப்டாக ஒரு இடம் இருக்கும். அந்த சாஃப்டான இடம் வந்து உள்ளே போய் போய் வரும். அதுதான் ஃப்ளெக்சிபிளான இடம். அந்த சாஃப்டான பார்த்து தான் நீங்கள் வாசி யோகத்தில் உபயோகப்படுத்தணும். அப்படின்னாக்கா நீங்கள் மூச்சை எடுக்கும்போது இந்த இடத்த டைட் பண்ணிங்கனாக்கா இந்த இடம் டைட்டாகி அந்த மூச்சு வந்து உள்நாக்குக்கு பின்னாடி புதம் குயில் வழியாக அந்த காற்று மேலே வரும். திருப்பி இழுத்த மூச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த சாஃப்டான இடம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் உள்ளே இழுக்கணும் பாருங்கள். அந்த உள்நாக்குக்கும் இந்த ஹார்டு பேலட்டுக்கும் நடுவில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற இடத்த நீங்கள் மேல் பக்கமாக அப்படி இழுக்கணும். அப்படி இழுத்திங்கனாக்கா இந்த மூக்கு ஓட்ட வழியாக போகிற பாதையை வந்து அந்த சாஃப்டான சாஃப்ட் பேலட் அது வந்து அழுத்தி பிடிக்கும். அப்படி அழுத்தி பிடிக்கும்போது உங்களுக்கு மூச்சு வந்து உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க புதம் குஞ்ச வழியாக போகும். நல்லா பார்த்துங்க, இந்த தொண்டையும் உள்ளே இருக்க அந்த சாஃப்ட் பேலட் அண்ணம் மூச்சை இழுக்கும்போது இந்த இடத்த நீங்கள் டைட் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்போது அந்த சாஃப்டான பேலட்டை நீங்கள் டைட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த காதில் உங்களுக்கு சொல்லித்தர அந்த ஓசை வந்து கரெக்டாக நீங்கள் செய்ய முடியும். பாருங்கள், அடுத்தது நாக்கு. நாக்கை வச்சோ நீங்கள் அடுத்த இது பண்ணலாம். அது என்ன பண்ண, நீங்கள் மூச்சை இழுத்த பிறகு இந்த நாக்கு நுனியை சாஃப்ட் பேலட்டில் வச்சு அழுத்திக்கிங்க. அப்படி சாஃப்ட் பேலட்டில் வச்சு அழுத்தும் போது இந்த நேசல் கேவிட்டி அந்த மூச்சு போகிற வழி வந்து இறுகி காற்று வந்து பின்னாடி பக்கம் போகும். இது பாருங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த காற்று வந்து எப்படி உங்களுக்கு அந்த சவுண்டு வருதுன்னு. இருக்கும்போது இந்த இடத்த டைட் பண்ணோம், விடும்போது அண்ணாக்கு அண்ணாக்கு அந்த சாஃப்ட் பேலட், அது ஹார்டு கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டு சாஃப்டாக இருக்கும். கரெக்டாக அந்த இடம் வந்து உள்நாக்கோட பேக் சைடில் டச் ஆகும். அதை தான் நீங்கள் உள் பக்கமாக முதல்ல விரலில் தொட்டு பார்த்து நல்லா பழக்கம் பண்ணிங்க. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த வாசி யோகம் நல்லா பண்ணலாம். அடுத்து கேச்சர் முத்ராக்கும் நீங்கள் நாக்கு பயிற்சி பண்ணாதான் கேச்சர் முத்ரா நீங்கள் நல்லா பண்ண முடியும். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த ஜவ்வு நீங்கள் ஃப்ரீ பண்ணாதான் நாக்கு ஃப்ரீயாக வரும். அப்போ தான் உங்களால் கேச்சர் முத்ரா பண்ண முடியும். அதுக்கு பாருங்கள், இந்த பயிற்சி பண்ணோம், நாக்கை மேலே கே ஆட்டணும் பாருங்க. அடுத்த சைடில் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாக்கா நாக்கு ஃப்ளெக்சிபிளாகி உள்ள போகும். Thank you.